தற்போது ஒரு அண்மை செய்தி. சுஷில் ஹரி இன்டர்நேஷனல் பள்ளியுடைய நிர்வாக இயக்குனர் மற்றும் அதனுடைய ஃபவுண்டர் சிவசங்கர் பாபாவை மூன்றாவது போக்சோ சட்டத்தில் கைது செய்வதற்கான அனைத்து வழக்குகள் குறித்தான பல்வேறு விஷயங்களை தற்போது சிபிசிஐடி போலீஸினர் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரம் நமது செய்தியாளர் மனோஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் மனோஜ், தற்போது மூன்றாவது போக்சோ வழக்கில் சிவசங்கர் பாபாவை கைது செய்ய தேவையான ஆவணங்களை சிபிசிஐடி போலீசார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார், சிவசங்கர் பாபாவை மூன்றாவது போக்சோ வழக்கிலும் கைது காட்ட தேவையான ஆவணங்களை சிபிசிஐடி போலீசார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். சுஷில் ஹரி உண்டு உறைவிட பள்ளியின் நிறுவனர் சிவசங்கர் பாபா மீது மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார்கள் அளிக்கப்பட்ட நிலையில் அடையாறு அனைத்து மகளிர் போலீசார் சிவசங்கர் பாபா மீது மூன்று தனித்தனி வழக்குகளை பதிவு செய்திருந்தனர். அந்த வழக்கு விசாரணையானது சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த சிபிசிஐடி சிவசங்கர் பாபாவை சிபிசிஐடி போலீசார் டெல்லியில் வைத்து கைது செய்தனர். அவருக்கு உடந்தையாக இருந்த நடன ஆசிரியை சுஷ்மிதா என்பவரும் சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்டார். ஏற்கனவே சிவசங்கர் பாபா மீது இரண்டு வழக்குகளில், அதாவது இரண்டு போக்சோ வழக்குகளில் அவர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் அவர் மீதான அந்த மூன்றாவது போக்சோ வழக்கிலும் அவரை கைது காட்ட சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டிருந்தனர். அதற்கு தேவையான அனைத்து ஆவணங்களையும் சிபிசிஐடி போலீசார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். மூன்றாவது போக்சோ வழக்கில் சிவசங்கர் பாபாவை கைது காட்ட நாளை நீதிமன்றம் விடுமுறை என்பதால் நாளை மறுநாள், அதாவது வியாழக்கிழமை அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை கைது காட்ட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சிவசங்கர் பாபாவிற்கு உடந்தையாக இருந்த ஆசிரியைகள் ஐந்து பேருக்கு நேற்று விசாரணைக்கு ஆஜராக கோரி சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். அவர்கள் இருப்பினும் அவர்கள் விசாரணைக்கு ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்து வரும் சூழலில் அவர்களுக்கு மீண்டும் சமன் அனுப்ப சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். இரண்டாவது சமனிலும் அவர்கள் ஆஜராகாத பட்சத்தில் அவர்களை நேரடியாக தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி அவர்களை நேரடியாக கைது செய்யும் நடவடிக்கையிலும் சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். மனோஜ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.